ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜு குக்கிங் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேக்கரியில் கிடைக்கக்கூடிய கோகனட் குக்கீஸ் நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன், அதுலேயும் அரை கப் பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிட்டு இங்கே வந்து வெண்ணெயை நான் உருக்கி வச்சுருக்கேங்க, இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வந்து அரை கப் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ டெசிகேட்டட் கோகோனட் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுவும் ஒரு கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம இப்போ வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்ப பால் தேவைப்படாது, கொஞ்சமே போதும். இப்போ இதை வந்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதுக்கு தண்ணியே தேவைப்படாதுங்க, தண்ணி சேர்க்கவே கூடாது, நம்ம குக்கீஸ் நல்லா வராது. அதனால் பால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு கூட கொஞ்சம் தளக்கமாக பிசைவோம், அதை விடவே கொஞ்சம் நம்ம வந்துட்டு மீடியமாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அதாவது நம்ம இப்படி கையில் பிடிச்சோம்னா இப்படி இருக்கணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக போதும், இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். அடுத்ததாக இதில் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா அல்லது பேக்கிங் பவுடர், இந்த ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது இந்த அளவுக்கு பிசைஞ்சு நம்ம இதை வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. மேலாக நெய் தடவி க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. ரொம்ப நேரம் ஊற வேண்டியது இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம வந்து நம்ம இன்றைக்கி குக்கரில் தாங்க இந்த பிஸ்கட் செய்ய போகிறோம். இப்போ நம்ம குக்கரை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இப்போ 5 நிமிஷம் போல் இது ஆகிடுச்சுங்க. பக்கம் ஒரு பிளேட்டில் நீங்கள் வந்துட்டு குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டுட்டு அதில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. நம்ம இப்போ பிஸ்கட் வந்துட்டு இதில் வச்சிடலாம். இப்போ மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கலாங்க. பிடிச்சிட்டு நம்ம டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த கோகோனட்டில் நம்ம இப்போ வந்துட்டு இதை இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம இதில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இதை வந்துட்டு அந்த பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பிளேட்டில் வச்சிடலாங்க. இதுவே வந்துட்டு பட்டர் ஷீட் இருந்தால் கூட நீங்கள் பட்டர் ஷீட் கூட இது மேலே போட்டுட்டு நீங்கள் அது மேலே வச்சிடலாம். இது போல் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி உள்ளே வச்சு பேக் பண்ணிக்கலாங்க. இது குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் போல் இது ரெடி ஆகிறதுக்கு ஆகுங்க. இப்போ இந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. அதில் மேலே நமக்கு விருப்பம் போல் முந்திரி பாதாம் எது வேணாலும் வச்சுக்கலாங்க. டியூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் கூட அது கூட நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் பாதாம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இது மேலே வச்சுருக்கேங்க.
இப்போ இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இப்படியே பேக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து கேஸ்கட் போடாமல் நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ ரொம்ப சூப்பராக நம்மளுடைய கோகனட் குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கரெக்டாக நீங்கள் 20 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்கட் ரொம்ப சூப்பராக வரும். அதே போல் ரொம்ப சூடாக இருக்கும் போது நீங்கள் எடுத்துடாதீங்க. எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கோகனட் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றது போலவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் இதுக்கு தேவைப்படும். ரொம்ப ஜாஸ்தி பொருளும் கிடையாது. அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.